Welcome to Hightech Family. இப்போ நம்மளுக்கு வந்துட்டு ஃபெஸ்டிவல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுக்காக வந்துட்டு ஒரு டெசர்ட்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். மில்க் பவுடர் ஹெர்ஷி சிரப் வச்சு ஒரு தூத் பேடா பார்க்க போகிறோம். இப்போ நம்ம இன்க்ரீடியன்ஸ் நம்ம பார்த்துடுவோம். மில்க் பவுடர், ஹீ, பால் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. சுகர் வந்துட்டு பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு பாதாமு, ரோஸ் பெட்டல்ஸ் வந்துட்டு கார்னிஷிங்காக வச்சுருக்கேன். ஹெர்ஷி சிரப் இவ்வளோ தான் என்னோடய இன்க்ரீடியன்ஸ். இப்போ நம்ம ப்ரிப்பரேஷன் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்துட்டு அடுப்பை பற்ற வச்சுக்கிட்டேன். சில டிப்ஸ் எல்லாமே வந்துட்டு கவனமாக நோட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு வரும். நம்ம வந்துட்டு அடுப்பை பற்ற வச்சு ghee ஒரு 2 ஸ்பூனுக்கு போடுறோம். இப்போ வந்துட்டு பால் போட்ட உடனே நம்ம வந்துட்டு திரும்ப வந்துட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணுறோம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்குது. பக்கத்தில் கட்டட வேலை நடந்துகிட்டு இருக்கு, அதுக்காக கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ண உடனே இப்போ நம்ம வந்துட்டு மில்க் பவுடர் போடுறோம். எதுக்காக நம்ம வந்துட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு மில்க் பவுடர் போடுறோம்னாக்கா நம்மளுக்கு கெட்டி தட்டாமல் இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் கொஞ்சம் நோட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்தளவுக்கு ஈவனாக வந்துட்டு நம்ம கலரிட்ட பிறகு இப்போ நான் வந்துட்டு ஃப்ளேம் ஆன் பண்ணிட்டேன். இப்போது அடுப்பு ஆன் பண்ண பிறகு இப்போ நம்ம சுகர் எதுவுமே, சுகர் பவுடர் எதுவுமே நம்ம போட வேணாம். ஃப்ரெண்ட்ஸ், பால் வந்து ரொம்ப குறைவாக தான் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப வந்துட்டு டைம் வந்துட்டு குறைவாக தான் எடுத்துக்கும். ஆனால் நம்ம வந்துட்டு கொஞ்சம் அடி கனமான பாத்திரத்தை வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட நான்ஸ்டிக் இருந்ததுன்னா நான்ஸ்டிக் வச்சுக்கோங்க. நான் மோஸ்ட்லி கொஞ்சம் நான்ஸ்டிக் வந்துட்டு அவாய்ட் பண்ணுறேன். கை விடாமல் வந்துட்டு கிளறுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை விட ரொம்ப வந்துட்டு ஹார்ட் பண்ணாதீங்க. இப்போ நம்மளுக்கு வந்துட்டு பதம் என்னன்னு நான் காட்டுறேன் பாருங்கள். நம்மளுக்கு இந்த மாதிரி ஒட்டக்கூடாது, அவ்வளோதான். இப்போ நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பிளேட் வச்சு நான் வந்துட்டு ghee போட்டுக்கிறேன். வந்துட்டு அப்படியே வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் இது வந்துட்டு ஆற விடணும். நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப வந்துட்டு ஆறவும் கூடாது, ரொம்ப வந்துட்டு கூலாகவும் கூடாது. இது வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் லைட்டாக சூடு இருக்கும்போதே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இது போல் நீங்கள் வந்துட்டு அழுத்தி பிசைஞ்சிக்கோங்க. நான் ஏன் சுகர் பவுடர் ஃபஸ்ட்டே போடலன்னாக்கா நம்ம ஹீட்லேயே வச்சு போடும்போது ரொம்ப வந்துட்டு மெல்ட் ஆகும். கொஞ்சம் பாதி அளவுக்கு சூடு ஆறின பிறகு இப்போ வந்துட்டு நீங்கள் சுகர் பவுடர் போட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், வேணுன்ற அளவுக்கு போடுங்க. எனக்கு வந்துட்டு குறைவாக வந்துட்டு போதும். உங்களுக்கு ஸ்வீட் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம ஹெர்ஷி சிரப் தான் நம்ம வந்துட்டு போட போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நான் லைட்டான சுகர் தான் போட்டிருக்கேன். நான் வந்துட்டு ஹெர்ஷி சிரப் போடுறேன்றனால இப்போது நான் ஹெர்ஷி சிரப் போட்டுக்கிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், இது போல் கலர்ன பிறகு நம்ம ஹெர்ஷி சிரப் போட்டதுனால இந்த ஸ்டெப்பை சொல்கிறேன் நான். ஒரு 15 மினிட்ஸ் வந்துட்டு ஃப்ரிட்ஜில் அப்படியே வைங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்துட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஹெர்ஷி சிரப் போட்டதுனால இந்த ஸ்டெப் பண்ணணும் நம்ம. இப்போ வந்துட்டு நம்ம ஷேப் கொடுத்துக்கலாம். நான் வந்துட்டு நெய் தடவிக்கிட்டேன். மெல்ட்டான நெய்யை கையில் தடவிக்கிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒட்டாமல் வரணும். இந்த அளவுக்கு வந்துட்டு இது கரெக்டான பதம் நம்மளுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வேணுன்ற ஷேப்பில் நீங்கள் பண்ணிக்கோங்க. இது போல் நான் ஷேப் வந்துட்டு சிலிண்டர் ஷேப் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு ரவுண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது போல் சிலிண்டர் ஷேப் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய ஹெர்ஷி சிரப் தூத் பேடா டெசர்ட்ஸ் வந்துட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரு 5 மினிட்ஸில் ரெடி பண்ணிடலாம்.
நீங்களும் வந்துட்டு இது வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை நான் இத்தோடு முடிச்சுக்கிறேன். பாய், தேங்க்யூ. இந்த ஃபெஸ்டிவலை நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள்.